हेलो एवरीवन, वेलकम बैक टू तमिलची लाइफ स्टाइल। இன்னைக்கு வந்து ஒரு vlog தான். இந்த vlogல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கிளீனிங் தான் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். நான் வந்து எப்படி கிளீன் பண்ணுறேன், இந்த வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு காரிடர் மாதிரி இருக்கும், அது வந்து ரொம்பவே குப்பையாக இருக்கிறனால நாங்கள் வந்து அது கிளீன் பண்ணுறோம். அதுவும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹேர் கேரை வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டிப்ஸ் தான் நான் வந்து இதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அப்டேட் தான், நாங்கள் வந்து செடிலாம் வச்சுருந்தோம்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபஸ்ட்டு வீடியோலேயே ஒரு ஃபஸ்ட்டு வ்ளாக்லேயே ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பிச்சி பூவும், அப்புறம் வந்து ஒத்த செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவும், அப்புறம் வந்து ரோஜா செடியும் தான் நாங்கள் வந்து வச்சுருக்கோம். தக்காளி செடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தக்காளி செடி வைக்கணும்னு வைக்கவே இல்லை, சும்மா வேஸ்ட்டெலாம் நாங்கள் போடுவோம்ல, அப்போ போடுறப்ப தக்காளி செடி வந்து ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துடுச்சு. ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளி தான் யூஸ் பண்ணுறோம், ஆனால் வந்தது பார்த்திங்கன்னா பெங்களூர் தக்காளி வந்துருக்கு. ஸோ வந்து பாருங்கள் அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளியே இந்த காரிடரில் லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குப்பையாக இருக்கும், ரொம்பவே குப்பையாக டஞ்சின் மாதிரி இருக்குது. வீட்டுக்குள்ளே உள்ள வரமே ரொம்ப அசிங்கமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு தான் நானும் அத்தையுமே வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த மேலே இருக்கிற அந்த இடத்த எல்லாமே நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். என்னென்ன திங்ஸ் வேணும், என்னென்ன திங்ஸ் வேணாம் அப்படிங்கிறத நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணிட்டோம்னாலே வந்து க்ளீனிங்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா ரெண்டு டஸ்ட்பின் இருக்கும், ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா வெட்டும், இன்னொன்று வந்து ட்ரையும் இருக்குது. தனித்தனியாக வச்சாதான் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு குப்பை வண்டி தான் வரும். ஸோ அந்தந்த இதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக போட்டுக்கலாம். ஒரு ஏரியா மொத்தமாக போட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் இதுதான், அதனால் தனித்தனியாக தான் எப்போவுமே போட்டிருப்போம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த செடி எல்லாம் அந்த சைடு வைக்கிற மாதிரி பிளானு. ஸோ அதனால் இந்த மணி பிளான்ட்டை மட்டும் மேலே கொடி கட்டி விட்டனால தனியாக வந்து வைக்க முடியாது, அந்த சைடு வைக்க முடியாது. ஸோ வந்து மற்ற செடி எல்லாத்தையுமே அந்த சைடு வைக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டேபிளுக்கு மேலே இருந்த எல்லா திங்ஸையும் எடுத்து எடுத்து வெளியே வச்சுட்டு கொஞ்சம் க்ளீன்லாம் பண்ணியாச்சு, நல்லா கழுவிலாம் விட்டுட்டு அந்த இது பார்த்திங்கன்னா வாட்டர் டிஸ்பென்சர் இருக்கு இல்லையா, வாட்டர் பியூரிஃபையர், அது வந்து வேஸ்ட்டு, அதை நாங்கள் கடையில் போடணும், அதனால் நாங்கள் வந்து ஓரமாக வச்சுருக்கேன். இப்போ அடுத்து வந்து எதை க்ளீன் பண்ண போகிறேன்னா அந்த செடிக்கு நம்ம வந்து கீழே வந்து வச்சுருப்போம் இல்லையா அந்த தண்ணி ஃபில்டர் ஆகிறதுக்கு, அது பார்த்திங்கன்னா எவ்வளோ கேவலமாக இருக்கு பாருங்கள். இப்போ அதை தான் நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். அது வந்து ஒரு வீக்லி வந்து நான் வந்து ஒன்ஸ் அதை நான் க்ளீன் பண்ணிடுவேன். அப்போ கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆகிடுச்சு அதை வந்து க்ளீன் பண்ணாமல். இப்போ அதையும் நல்லா க்ளீன் பண்ணிட்டு இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்ததையும் பாருங்கள், இப்போ இருக்கிறத பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த செருப்பு ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஹாலில் இருக்க ஜன்னல் பக்கத்தில் தான் வச்சுருந்தேன், இப்போ வந்து இந்த சைடு தள்ளி வச்சாச்சு. இப்போ எல்லா வேஸ்ட்டையும் தனித்தனியாக நான் போட்டு வச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் ஃபுல்லாமே செடி வந்துடுச்சு, அப்புறம் கொஞ்சம் நல்லா கேப் இருக்கும், கொஞ்சம் வாக்கிங் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நல்லாவே ஸ்பேஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து வீட்டுக்குள்ளே என்ட்ரா ஆகிறப்பவே கொஞ்சம் ஒரு நல்லா இருக்கும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். ஸோ அதனால பார்க்கவே அழகாக இருக்கிற மாதிரி இப்போ தான் இருக்குது. நான் அந்த டேபிளை இப்போ நான் எங்கே யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ அடுத்து வந்து என்ன க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீப்பு தான் நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவையாக அதை நான் க்ளீன் பண்ணிடுவேன். அப்படி க்ளீன் பண்ணுறப்ப தான் நம்மளோட ஹேர் ஃபால்லாம் கண்ட்ரோல் ஆகும், இல்லைனா நம்மளோட அந்த அழுக்கை வச்சு நம்ம திரும்ப திரும்ப சீவிறப்ப கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஹேர் லாஸ் ரொம்பவே தான் இருக்கும். இப்போ வந்து ஜென்ஸ் யூஸ் பண்ணுற சீப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களோட முடி வந்து உள்ளுக்குள்ளெலாம் போய் நிறையா இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதை வந்து எடுத்துடலாம், ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு நான் வந்து எப்படி பண்ணுறேன் அப்படின்னா ஒரு இது இருக்கு இல்லையா டூத் பிக் இருக்கு இல்லையா அதை வந்து எடுத்து அதால் நான் வந்து அந்த முடியெல்லாம் மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன். நிறைய முடி இருந்துச்சு, அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அதை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தண்ணீரில் ஊற வைக்கிறப்பவே எல்லா முடியும் வந்துடும், பட் நிறைய முடி இருந்ததுனால சரி எல்லா சீப்லேயும் அதை போய் இதாகக்கூடாது அப்படிங்கிறனால நான் வந்து கொஞ்சம் எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி இருக்கணும், அந்த தண்ணியில் எல்லா சீப்பையும் ஊற வச்சு ஏதாவது ஒரு மைல்டு ஷாம்பு. நான் வந்து இந்த சீப்பு கழுவுறதுக்காகவே நான் வந்து ஜான்சன் பேபி ஷாம்பு வந்து நான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் நல்லா அழுக்கு போகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றுங்க, ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 2 hours கழித்து வந்து பார்த்தீங்கன்னா அதோட அழுக்கு எல்லாமே அப்படியே அந்த தண்ணியிலே தான் இருக்கும், அப்படியே கலண்டு வந்து விழுந்துடும். நம்ம வந்து ரொம்பவே தேய்ச்சி தேய்ச்சிலாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணணும்லாம் இருக்காது. ஸோ 2 மணி நேரம் நம்ம வந்து இதை அப்படியே விட்டுறலாம். இது 2 மணி நேரம் க்ளீன் பண்ணுறதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செம்ம மழை விழுந்தது, அவ்வளோ அவ்வளோ மழை, ரொம்ப மழை, இப்படி அடித்து கொடுக்குற மழை. காலையிலேருந்தே பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து அப்படியே ஒரு மாதிரி மூடியாக தான் இருக்குது, ரொம்ப ரொம்ப அப்படியே எப்படி சொல்கிறது ஒரு சோர்வாக இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு வேலையுமே ஓட மாதிரிக்குது. இப்போ
பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அவ்வளோ அழுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் வந்துடும். இப்போ நம்ம வந்து லைட்டாக நம்ம வந்து இதுக்கனே ஒரு ப்ரஷ் வேஸ்ட் டூத் ப்ரஷ்லாம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நான் எடுத்து சும்மா நான் வந்து லைட்டாக தான் க்ளீன் பண்ணுறேன், ரொம்ப ப்ரெஸ் பண்ணி க்ளீன் பண்ணணும்லாம் இல்லை. இது வந்து நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணனால உங்களுக்கு வந்து ரொம்பவே இது பண்ணுற மாதிரி தெரியும். அப்போலாம் இல்லை, லைட்டாக பண்ண ஜென்டலாக பண்ணாலே போதும், அவ்வளோ அழுக்குமே வந்துடும். இப்போ நம்ம நல்லா எல்லாமே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த தண்ணியை வந்து கீழே கொட்டிட்டு மறுபடியும் வேறு தண்ணி ஊற்றி நம்ம வந்து அலசி எடுக்கணும். இப்போ இந்த சீப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடி வந்து ஆல்ரெடி எடுத்தனால க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் உங்களோட சீப்பெல்லாம் கழுவாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆகி கொடுத்துரும். நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி க்ளீன் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி சூப்பராக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஹேரும் வந்து ரொம்பவே லாஸ் ஆகாது, கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு தடையுமே தலை சீவினதுக்கப்புறம் அந்த சீப்பில் உள்ள முடியெல்லாம் எடுத்து நீங்கள் வந்து டஸ்ட்பினில் போட்டுருங்க. அப்படியே நீங்கள் வந்து வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா அதோடு நீங்கள் தலை சீவும் போது மறுபடியுமே நீங்கள் வந்து ஹேர் லாஸ் தான் ஆகும், டேண்ட்ரஃப் வர பிரச்சனைலாம் இருக்கும். ஸோ பாருங்கள், நான் க்ளீன் பண்ண அந்த தண்ணியே பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. இப்போ இந்த தண்ணியெல்லாம் நம்ம வந்து கொட்டிட்டு அப்புறம் வேறு தண்ணி அதுவுமே பார்த்திங்கன்னா சுடு தண்ணி தான் ஊற்றணும். இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு வந்து அடுத்து வந்து க்ளீனான ஒரு தண்ணி நான் வந்து ஊற்றிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம டெட்டால் ஊற்றணும். டெட்டால் வந்து எந்த ஃப்ளேவர்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். டெட்டால் ஊற்றி ஒரு 1/2 hour வந்து நீங்கள் வந்து ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு இதை வந்து அப்படியே என்ன பண்ணுங்கன்னா 1/2 hour அப்புறம் தண்ணியை மட்டும் நல்லா இது பண்ணிட்டு அதை வந்து வெயிலில் வந்து காய வைக்கணும். பட் எனக்கு இங்கே வெயில் இல்லாதனால நான் வந்து தொடச்சி தான் நான் வந்து எடுக்க போகிறேன். 1/2 hour அப்புறம் இந்த மாதிரி நல்லா வந்து தொடச்சி எடுத்துருங்க. நீங்கள் வந்து வெயில் அடிக்குது அப்படின்னா நீங்கள் வெயிலில் காய வைங்க. இங்கே வந்து வெயில் இல்லை, உங்களுக்கு முன்னாடியே காமிச்ச மாதிரி நல்லா மழை விழுது. ஸோ வெளியே நல்லா வைக்க முடியல. இந்த மாதிரி நல்லா தொடச்சிட்டு நான் வந்து இப்போ ஃபேனுக்கு அடியில் தான் நான் வந்து காய வைக்க போகிறேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் லாஸும் கண்ட்ரோல் ஆகும், டேண்ட்ரஃப் வராமையும் நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஈவினிங் ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி வந்து எந்த ஒரு ரெசிபி வீடியோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கல. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பேக்கரியில் செய்கிற மாதிரி ஒரு பேஸ்ட்ரி கேக் தான் நான் வந்து செய்ய போகிறேன். ஸோ அந்த வீடியோ மட்டும்தான் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். இப்போ வந்து டீயை குடிச்சிட்டு நம்ம வந்து கேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். நானே அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணேன், பட் ரொம்பவே ஒர்க் அவுட் ஆச்சு, சூப்பராக வந்துச்சு. ஸோ அதான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் இப்போ தான் பார்த்திங்கன்னா பேக்கிங்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நல்லாவே வர்றதுனால தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ அவ்வளோதான் நம்மளோட டீயும் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு ஒரு எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சா தானே நம்மளுக்கு வந்து அடுத்த வேலை நடக்கும். அதனால தான் நான் இப்போ வந்து டீயை குடிக்கிறேன். டீ குடிச்சிட்டு கேக் அப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கேக் செய்கிறதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரியோ பிஸ்கட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த சாக்லேட் ஃப்ளேவர் பிஸ்கட்னாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் நம்ம வந்து சாக்லேட் பேஸ்ட்ரி கேக் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். அதனால் நான் வந்து ஓரியோ பிஸ்கட் சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நடுவில் வந்து க்ரீம் இருக்க மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து கேக்குக்கு நடுவில் வந்து க்ரீம் ஃபில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நம்ம வந்து சூப்பராக செய்யலாம். அதனால் நான் வந்து இந்த மாதிரி நடுவில் க்ரீம் இருக்க மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து தனித்தனியாக இப்போ நம்ம வந்து எடுக்கணும், பிஸ்கட் தனியாக க்ரீம் தனியாக எடுக்கணும். ஸோ அதனால் நான் வந்து 2 பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து வெறும் அந்த பிஸ்கட் இருக்குல்லையா, அந்த சாக்லேட் பிஸ்கட்டை மட்டும் தான், க்ரீமை வந்து நம்ம செப்பரேட்டாக எடுத்துகிட்டு பிஸ்கட்டை மட்டும் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி பவுடர் பண்ணிக்கலாம். பிஸ்கட் வந்து நிறையா இருக்கிறனால நான் வந்து 2 பேட்சாக அரைச்சிக்கிறேன். அதில் வந்து ஸ்வீட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து 6 பேக்கெட்டுக்கு 4 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி அந்த பிஸ்கட் வந்து அரைக்கிறப்பவே நான் வந்து அதையும் சேர்த்து பவுடர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி க்ரீமை தனித்தனியாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நடுவில் வந்து பேஸ்ட்ரி கேக்கில் பார்த்திங்கன்னா நடுவில்லாம் பார்த்திங்கன்னா க்ரீம் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து தனியாக எதுவுமே செய்ய வேணாம். இந்த க்ரீமே நம்ம வந்து லைட்டாக பால் ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த க்ரீமே நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து நான் வந்து இப்போ தான் வந்து பேக்கிங்லாம் நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். ஸோ நல்லா சூப்பராக வர்றனால தான் நான் வந்து உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த கேக் வந்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து 2 பேட்சாக நான் வந்து அரைச்சிட்டு வரேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு பேட்சாக நான் வந்து பவுடர் பிஸ்கட் மட்டும் நல்லா பவுடர் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஆட் பண்ணி நம்ம பேட்டர் வந்து ரெடி பண்ணணும். பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கேக் வந்து எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறீங்களோ அதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் நெய் விட்டு அது நல்லா வந்து எல்லா பக்கமே படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது நம்ம வந்து ஏன் பண்ணுறோம் அப்படின்னா கேக் வந்து அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து பண்ணுறோம். என்கிட்ட பட்டர் ஷீட் இருந்தாலும் நீங்கள் வந்து பட்டர் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்கிட்ட அதெல்லாம் இல்லை, நான் வந்து இப்போ தான் ட்ரை பண்ணுறதுனால நான் அதெல்லாம் வந்து நான் வந்து யூஸ் பண்ணலை. இப்போ வந்து நம்ம வந்து பேட்டர் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், ஒரேடியாக ஆட் பண்ண வேணாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கப் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து பேட்டர் காமிக்கிறேன், அந்த அளவுக்கு நீங்கள் பால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாவு வந்து நம்ம கலக்கிறப்ப பேட்டர் வந்து நம்ம ரெடி பண்ணுறப்ப கட் அண்ட் ஃபுல் மெத்தடில் தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். இது வந்து ஒரு ரெடியாக போட்டு நீங்கள் கலக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹார்டாக வரும். ஸோ நான் வந்து இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி கட் அண்ட் ஃபுல் மெத்தடில் தான் நீங்கள் வந்து இது பண்ணணும். ஏதாவது க்ரம்ஸ் உள்ள வந்து கட்டி கட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணி அதை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணதுனால ஒரே ஒரு இது மட்டும் தான் நம்ம வந்து இன்க்ரீட் மட்டும் தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈனோ. ஈனோக்கு வந்து 6 பேக்கெட் பிஸ்கட்டுக்கு ஒரே ஒரு சாஷே வந்து ஈனோ வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஈனோவில் வந்து நிறைய ஃப்ளேவர் இருக்க வந்து நீங்கள் எந்த ஃப்ளேவர்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக பால் விட்டு நீங்கள் மறுபடியும் வந்து மிக்ஸ் பண்ணணும். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றுறேன். ஸோ நீங்களும் அதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஈன ஊற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பொங்கி வரும். பேட்டரை வந்து நம்ம ரெடி பண்ணுற வரைக்குமே கட் அண்ட் ஃபுல் மெத்தடில் தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்பவே லிக்விடாக இருக்கக்கூடாது, லைட்டாக லிக்விடாக இருக்கணும். தோசை மாவு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம வந்து இப்படி எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஊற்றுற மாதிரி இருக்கணும். இப்போ வந்து பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து கேக் பேன் இருக்கு இல்லையா, நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து நம்ம வந்து ஊற்றிக்கலாம். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக தான் நான் வந்து செய்கிறேன். உங்களுக்கு நிறைய வேணால் நீங்கள் கொஞ்சம் நிறையா கூட பிஸ்கட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 20-25 minutes தான் ஆகும், ரொம்ப நேரம்லாம் ஆகாது. இப்போ நான் வந்து கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 minutes வந்து பார்த்திங்கன்னா குக்கரை வந்து நான் வந்து ப்ரீஹீட் பண்ணிட்டேன். நம்ம வந்து அவனில் பண்ணாதனால குக்கரில் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் தான் பண்ணணும். வெறும் குக்கர் தான், குக்கர் நான் வந்து கீழே வந்து எந்த ஒரு சால்ட்டோ மணலோ எதுவுமே நான் வந்து போடலை. ஒரே வந்து ஒரே ஒரு ரிங் இருக்குல்லையா, அது மட்டும் ரிங் ஸ்டாண்ட் மட்டும் நான் வச்சுட்டேன். கேக் வந்து பேட்டர் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம், அந்த பாத்திரத்தையும் உள்ளே வச்சுட்டேன். வைக்கிறப்ப அந்த பாத்திரம் வந்து குக்கரில் வந்து ஒட்டாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அப்புறம் குக்கர் விசில், குக்கர் கேஸ்கட் எதுவுமே போடக்கூடாது, சிம்மில் வச்சு தான் குக் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேக் வந்து 20 minutes அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேக் ரொம்ப சூப்பராக ப்ளஃபியாக அப்படியே ரெடி ஆகிடுச்சு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, ஏன்னா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட் டைமே பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இப்போ ஏதாவது உங்கள்கிட்ட டூத் பிக் இருந்துச்சு அப்படின்னா இல்லை கத்தி விட்டு நீங்கள் வந்து அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒட்டாமல் வரணும், ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளோட கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம வந்து சாக்லேட் சிரப் தான் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1/2 cup வந்து சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 spoon வந்து சாக்லேட் பவுடர் கொக்கோ பவுடர் இருக்குல்லையா, அது வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது 1/2 cup sugar 1/2 cup தண்ணி விட்டு இது வந்து நல்லா எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம், ரொம்ப திக்காக வேண்டாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கேக்கு மேலே வந்து ஊற்றணும் அப்படின்னா கேக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இப்படி பண்ணுறோம், கொஞ்சம் ரிச்சாக தெரியும். அதனால தான் இந்த மாதிரி செஞ்சு இந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கேக் நம்ம வந்து கடையில் வாங்கின கேக் கூட இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சாக்லேட் சிரப்பும் நம்மளுக்கு நல்லா வந்து செட் ஆகிடுச்சு. அவ்வளோ ரொம்ப திக்காக ஆக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி முருகலாக போயிடும். ஸோ அவ்வளோத்துல திக்காக்க வேணாம், இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேக்கில் வந்து பிஸ்கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீம் இருந்து இல்லையா, அந்த க்ரீமில் வந்து கொஞ்சமாக பால் விட்டு அதை வந்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டீங்க அப்படின்னா அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு க்ரீம் மாதிரி வரும். ஸோ அந்த அளவுக்கு இதையும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேக் வந்து நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெளியே எடுக்கணும். பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் இருந்து ஒட்டாமல் தான் வருது, பட் இருந்தாலும் எனக்கு ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஓரத்துலலாம் நான் வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேக் அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு.
இப்போ வந்து நான் வந்து ரெண்டாக நான் வந்து எடுக்கணும், ரெண்டாக டிவைட் பண்ணணும். ஸோ அதனால் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கத்தி வச்சு கட் பண்ணுறது கொஞ்சம் பயமாக இருந்தனால நான் வந்து நூல் இருக்கு இல்லையா அந்த நூலில் வச்சு நம்ம வந்து கரெக்டாக எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக பர்ஃபெக்டாக எனக்கு வந்துடுச்சு. அப்படியே கத்தி வச்சு கட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ண பாருங்கள். கரெக்டாக நீங்கள் வந்து எதில் இந்த எந்த சென்டர் பார்ட்டில் நீங்கள் வைக்கிறீங்களோ அது வரை தான் கடைசி வரை வரும். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த பிஸ்கட்லேருந்து க்ரீம் எடுத்தோம் இல்லையா, அந்த க்ரீம் வந்து சென்டரில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு இப்போ அடுத்த லேயர் வந்து மேலே வச்சுருங்க. மேலே பார்த்தீங்கன்னா புஃப்னு இருக்குல்லையா, அதை மட்டும் லைட்டாக வந்து கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். அப்போ தான் ஒரு ஈக்குவல் போர்ஷனில் இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து எப்படிலாம் டெக்கரேட் பண்ணணும்னு தோணுதோ நீங்கள் வந்து அந்த மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ தான் பண்ணுறதுனால எனக்கு அவ்வளோவா டெக்கரேட்லாம் பண்ண தெரியல, சும்மா வந்து சாக்லேட் சிறப்பாக நான் அதுக்கு மேலே வந்து ஊற்றிக்கிட்டேன். கேக் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருந்தனால டக்குன்னு உள்ளே வந்து சாக்லேட் சிறப்பு வந்து அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பீஸ் போட்டு வந்து பேஸ்ட்ரி கேக் அப்படிங்கிறதுனால நான் வந்து கட் பண்ணிட்டேன் பாருங்க, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. நடுவில் நம்ம வந்து க்ரீம் வச்சுருக்கோம்ல, அதுவும் மேலே குத்திருக்க சாக்லேட் சிரப்பு கடையில் வாங்குற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபீல் எனக்கு எப்படி இருந்ததுன்னா ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் சாப்பிட்ட மாதிரி அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். வெறும் மூணு இன்க்ரீடியன்ட் தான், கண்டிப்பாக பிகினர்ஸாக கூட செய்யலாம். ஸோ செஞ்சு பாருங்கள், இன்றைக்கி கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருந்து, எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய ஃபர்தர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.